நம்ம திருச்சியில என்எஸ்பி ரோடு, டபிள்யூ பி ரோடு, இந்த ஏரியால எல்லாம் ஏகப்பட்ட ஜவுளி கடை, நகை கடை, ஹோம் அப்ளைன்சஸ் ஷோரூம், இப்படி நிறைய கடைகள் இருக்குங்க. இதனால இந்த ஏரியாவுக்கு வந்தாலே நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருள் எல்லாம் ஏ டு இசட் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றதால திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்களும் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போறாங்க. அதுலயும் குறிப்பா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் வந்துட்டா சொல்லவே வேணாங்க, கூட்டம் நிரம்பி வழியும். இந்த ஏரியாவுக்கு பொருள் வாங்க வர்றவங்க எல்லாம் அவங்கவுங்களோட காரு, பைக், இதெல்லாம் மெயின் ரோட்லயே குறுக்கு நெருக்குமா நிறுத்திட்டு போயிடுறாங்க. இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல மக்கள் தினமும் பல இடையூற சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இதை கவனத்தில் எடுத்துக்கிட்ட நம்ம திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே திருச்சி டபிள்யூ பி ரோடு லைப்ரரி பக்கத்துல 62,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் பில்டிங்க கட்டினாங்க. இங்க ஒரே நேரத்துல சுமார் 950 பைக்கையும் 690 கார்களையும் நிறுத்திட முடியும். அது மட்டும் இல்லாம பார்க்கிங் வசதியோட சேர்த்து 23 கடைகளும் கட்டப்பட்டுச்சு. அதுல இப்போ 17 கடைகள் வந்து வியாபாரிகளுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இந்த பார்க்கிங் கட்டடத்துல ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் பைக்குக்கு 10 ரூபாயும் காருக்கு 50 ரூபாயும் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுச்சு. கடந்த டிசம்பர் மாசம் திறக்கப்பட்ட இந்த கார் பார்க்கிங் அப்படின்றது இன்னும் பொதுமக்களுக்கு முழுசா பயன்பாட்டுக்கு வரல. இது பத்தி நாம விசாரிச்சப்போ பார்க்கிங் வசதியை செயல்படுத்துற ஏஜென்சியை நியமிக்கிறதுல நமக்கு வந்து டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையே இப்படி தொடர்ந்து நீடிச்சா கட்டடம் அப்படின்றது பழுதடைய வாய்ப்பு இருக்குது, மாநகராட்சிக்கு வருவாய் இழப்போ ஏற்படுது. அதனால பார்க்கிங் கட்டடத்தை கூடிய சீக்கிரத்துல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.